அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நிறைய பாலிசி போட்டாச்சுங்க, இன்னும் மறுபடியும் பாலிசி போடணுமா என்று மலைப்பவரா நீங்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நாங்கள் பாலிசி கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நிறையா போட்டாச்சுங்க, இதுக்கு மேலே மறுபடியும் இருக்குங்க பாலிசி போட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. சரி, எவ்வளோங்க போட்டுக்குன்னு சொல்லி வாங்கி பார்த்தோம்னா அவங்க சரியாக சொல்ல தெரியல. சரி, அவங்க பாண்டை வாங்கி பார்த்தோம்னா அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, 50,000, 100,000, 75,000, 1,5,000 இப்படி பாலிசி போட்டுக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பண இயக்கங்கிறது வந்து அதிகமாயிட்டே போகுதுங்க. அப்போது இன்றைக்கி ஒரு படிப்புக்கு வந்து ஒரு 10 லட்சரூபா செலவாகுது அப்படின்னா, இன்னும் 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 60 லட்சரூபாயோ 1 கோடியாவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு, இல்லை அவங்களுடைய திருமணத்திற்கோ, இல்லை உங்களுடைய வாழ்வு ஓய்வூதியத்துக்கோ, நீங்கள் வச்சுருக்கிற அந்த சேமிப்போ அல்லது ஏற்கனவே போட்டுக்க பாலிசியோ பத்துமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு பத்துச்சு, 10 அளவுக்கு நீங்கள் பாலிசி போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே மகிழ்ச்சியமான ஒரு செயல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அனைவருக்குமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி 10ஆம் நீங்கள் பாலிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா, புதுசாக பாலிசி எடுக்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் எல்ஐசி முகவர், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் ஜெய்கிருஷ்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.